ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கே பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பாலக் மசாலா கிரேவி அதாவது பாலக்னா எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் ஸ்பின் இந்த கிரேவி வந்து சப்பாத்தி ரைஸ் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஸ்பின் ஆட்சில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்பி கவுண்ட்டு கம்மியாக இருக்கவங்க இதை வாரத்துக்கு ஒரு நாலு நாள் சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஹெச்பி கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதனால் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ண மறக்காதீங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இப்போ என்ன எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் கடுகு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததும் அதில் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் எனக்கு வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை நல்லா வதக்கணும் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர்ஸ் வந்து நல்லா மாறணும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கணும் அது கூட பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன் ஒரு ஆஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இது சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போக நல்லா நீங்கள் வதக்கணும் டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் எந்தளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஓரளவுக்கு வதங்கி இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு தக்காளி நீங்கள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பூண்டு வந்து இடித்து சேர்த்துருக்கேன் நீங்கள் பொடியாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு பல் அளவு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டுப்பல் எடுத்திருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்களா இப்போ இதில் வந்து நான் இன்றைக்கி மொளக்கட்டின ஒரு பச்சை பட்டாணி ஒரு கப் சேர்த்துருக்கேன் இந்த பச்சை பட்டாணி நீங்கள் மொளக்கட்டி சேர்க்கும் போது அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ப்ரோட்டீன் உங்களுக்கு ஜாஸ்தியாக உங்களுக்கு உடம்புக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்கள்கிட்ட மிளகட்ட முடியலாம் நீங்கள் நார்மலாக பட்டாணி அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் ஏன்னா அதுக்குள்ளே வந்து பச்சை பட்டாணி வந்து உங்களுக்கு வெந்துடும் சப்போஸ் உங்கள் கிட்டே வந்து காஞ்ச பட்டாணி இருந்து தான் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு குக்கரில் வேக வச்சதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் த தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சாரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் இதுவும் அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்துக்கிறது நல்லது ஏன்னா அதில் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாலக் சேர்த்துக்கலாம் இந்த பாலக் வந்து வேகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காது மேக்ஸிமம் ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து ஒரு நாலு நிமிஷம் உங்களுக்கு அந்தளவுக்கு வதக்கினா போதும் அதுலேயும் உங்களுக்கு வந்து அந்த கீரை வெந்துடும் அது ரொம்பலாம் தண்ணி ஊற்ற வேக வைக்க வேண்டாம் இந்த மாதிரி நீங்கள் வதக்கினால அது வந்து உங்களுக்கு ஈஸியாக வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ஏற்கனவே நான் ஒரு கப் தோரம் பருப்பு இருக்கு இல்லையா அதை வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் அந்த பருப்பு கீரை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஏற்கனவே கீரையும் வெந்திருக்கு பருப்பு வெந்திருக்கு இல்லையா அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டால் போதும் இப்போ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா பார்க்கும்போது சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது இல்லையா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி இப்போ இதில் வந்து தீவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் இதில் என்றைக்கு பதில் நீங்கள் விட்டும் நீங்கள் செய்யலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிரேவி நல்லா கொதிச்சிருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து இன்னைக்கு தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது தான் எனக்கு டேஸ்ட்டு பிடிக்கும் சப்போஸ் உங்களுக்கு அரைச்சி சேர்க்குனா நீங்கள் அரைச்சும் சேர்க்கலாம் ஆனால் அரைக்கும் போது ரொம்பவே நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொறை இருக்க மாதிரி நீங்கள் அரைச்சு சேர்த்து சேர்க்கும்போது சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதனால் நீங்கள் அரைச்சும் சேர்க்கலாம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் துருவியும் சேர்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் தேங்காய் அளவு வந்து உங்களோட நான் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் கம்மியாக நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் எனக்கு வந்து ஒரு ஆஃப் கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம கிரேவி வந்து ரெடியாக இருக்குது பார்க்கும்போதே சாப்பிட்ணும்னு ஆசையாக இருக்குது இல்லையா நீங்கள் இந்த கிரேவியை வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாதத்தில் சூடான சாதத்தில் விட்டு இந்த கிரேவி போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் விட்டு அதில் இந்த கிரேவி போட்டு கொடுக்கும்போது ப பசங்களுக்கு பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க கீழே சாப்பிட மாட்டேங்கு சொல்கிற அடம் பிடிக்கிற குழந்தைங்களும் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ட் காம்பினேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரைஸ்க்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்